வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு சாஃப்டான ரவா கேசரி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் செய்கிற ரெசிபிஸும் வரும், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் செய்கிற ரெசிபிஸ் வரும். இன்றைக்கி இந்த ரெசிபி செய்ய போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய அக்கா தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெய் ஊற்றியிருக்காங்க. நெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா, முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்தெடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு போட்டிருக்காங்க, அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிஸ்மிஸ் பழம் போட்டு அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்திருக்காங்க. ஏன் இதை தனித்தனியாக வறுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா இந்த கிஸ்மிஸ் பழம் வந்து கருகிரும், அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே நெய்யில் ரவையை நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரவைக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இவங்க 1 கிலோ ரவைக்கு 14 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்காங்க. இப்போது இந்த கிளாஸில் ரவை எடுத்தால் இதே கிளாஸில் தாங்க நம்ம 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியில் அவங்க 1 கிளாஸ் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கலந்துக்கிறாங்க. 1 ஸ்பூன் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தாங்க நல்லா நம்ம ரவா கேசரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ஜீனி இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ ஜீனி போடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க ரவை போடுவாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடணும். ஃபுல்லாக கொட்டிடக்கூடாது, அப்படி நீங்கள் கொட்டினீங்கன்னா உள்ளே வந்து அடிபிடிச்சிரும். இப்படி நீங்கள் மெதுவாக கிளறி விட்டீங்கன்னா அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக சாஃப்டாக வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் ஜீனி, 3 ஏலக்காவை வந்து ஒரு மிக்சியில் பவுடர் பண்ணி, அந்த பவுடரை தான் இதோட மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம தனியாக ஏலக்காவை பொடி பண்ண முடியாது, ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கனால. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மிக்சியில் அரைப்படும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஃப்ளேவருக்கு நீங்கள் ஏலக்காய் பொடியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈவனாக அந்த ஸ்வீட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும், நல்ல கீழேயும் நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, அந்த பாதாம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம நெய்யை சுற்றி ஊற்றி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நீங்களும் இந்த ரவா கேசரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.